हेलो फ्रेंड्स वेलकम टू आंध्रा समयल इनकी नम्म पाक्क पोरुदु ओरु टेस्टियान फिश फ्राई एप्पडी पण्णलाम्नु रोम्बवे सूपरान यम्मियान अदे समयत्तुल रोम्ब क्रिस्पिया एप्पडी पण्णलाम् अप्पडिन्टु रोम्बवे सूपरा वंदिरुक्कुदु फिश वंदु नींग वलर्प्पु मीनाल इरुंदालुम् सरि सी फुड्डा इरुंदालुम् सरि निरैय एडुत्तुक्कोंग वारत्तुक्कु ओरु तडवैयाद निरैय एडुत्तुक्कोंग अब नम्बर नरियाफिट्स चिकन मटने विट इतने हेल्ती वांग इतनी पड़ेद पाकल अदा नहीं वीडियो पाक मरकाम सब्सक्रेबा वो अब ना पड़े वीडियो उड़े उड़े नोटिफिकेशन आगे नहीं रेसीपीस पात ट्राई पड़ी उ फेम्लियो सन्ोषम एंजा पड़ला वांग इतनी पड़ेद पाकल कटला फिश फ्राई एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम अदुक्कु तेवैयान पोरुल एन्नन्नु सोल्लि पात्तुक्कलाम ओरु केजी कटला फिश एडुत्तु अदै नल्ला क्लीन पण्णि कळुविट्टु कोंजम उप्पु मंजल तूळ पोट्टु नल्ला कळुवि क्लीन पण्णि वच्चिरुक्करेन उप्पु मंजल तूळ पोट्टु अंद मादिरि नम्म क्लीन पण्णुम्बोदु नम्मळ्क्कु इंद मीनिल उळ्ळ अंद कौच वासनै एल्लाम पोयिडुम नीच्चु वासनै एल्लाम पोयिडुम अदनाल नान् अंद मादिरि कळुवि वच्चिरुक्करेन क्लीन पण्णि इप्पो इदु फ्राई पण्रदुक्कु तेवैयान पोरुल एन्नन्नु पात्तुक्कलाम इदु कट्ला फिश 1 किलो अदुक्कु तेवैयानदु 2 टेबिस्पून धनिया तूळ 2 टीस्पून मिळगाय तूळ 1 टीस्पून गरम मसाला 1/2 टीस्पून வறுத்தரச்ச இது சீரகத் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு எதுக்கு எடுக்கறேன்னா நல்லா நமக்கு ஃபிஷ் வந்து நல்ல கிறிஸ்பியா வரிறதுக்காக அரிசி மாவு அவ்வளவுதான் இதல நம்ம பனையும் போது பொடிசா நறுக்கின கொத்தமல்லி கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் அப்ப நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டா மணமா வரும் இப்போ இந்த மசாலா எல்லாமே கலந்து நம்ம மீன்ல எல்லாம் தடவி வெச்சிரலாம் இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து நாம mix பண்ணி வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூள் धनिया தூள் மஞ்சள் தூள் गरम मसाला சீரகத் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு அரிசி மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்மளோட dry ingredients எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் உப்பு செக் பண்றதுக்காக इतमी कलटीन उपटाकू तिरपी पटकल को नम से पड़े नाक से पड़े ईसिया उपलब्ध करेक्टा इला इंजी पूटकल कुछ ती ऊ ना कल रொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க எவ்வளவு தேவையோ அந்த நமக்கு அந்த அளவுக்கு மட்டும் போதும் நான் இந்த சொல்லி இருக்கிற அளவு வந்து 1 கிலோ ஃபிஷ்க்கு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க கம்மியா எடுத்த அளவுகளை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் அது மாதிரி காரமும் அதே மாதிரி தான் நான் 2 டீஸ்பூன் சொல்லி இருக்கறேன் நீங்க எந்த அளவுக்கு காரம் சேப்பீங்களோ அந்த அளவுக்கு கூடவோ குறையவோ नम्मलोड मसाला रेडी आयिच्चु इप्पो इदुल नम्म मीन्ल फुल्लामे तडवि एडुत्तुक्कलाम नल्ला रेंडु पक्कमुमे फुल्ला नम्मलुक्कु पड्र मारि तडवि वच्चिक्कलाम இந்த மாதிரி எல்லா பீஸையும் தடவி எடுத்துக்கலாம் எல்லா பீஸையும் இந்த மாதிரி எடுத்து நம்ம மசாலா எல்லாம் தடவி வச்சிட்டு
குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சாலுமே நம்மளுக்கு இந்த ஃபிஷ் வந்து நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஆனால் குறைஞ்சது அரை மணி நேரமாவது கொஞ்சம் நல்லா ஊறணும் மசாலாவில், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை. இப்போ எல்லா ஃப்ரெஷ்ஷையும் இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் நல்லா நம்ம மசாலா தடவி வச்சாச்சு. இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் 1 கிலோ மீன் இந்த மாதிரி நான் தடவி வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தடவி வச்சு நீங்கள் ஃப்ரீஸுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் தேவைப்படுறப்ப ஒரு உங்களுக்கு எவ்வளோ மீன் தேவையோ அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு கொஞ்சம் கூல்னஸ் அந்த மாதிரி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம நல்லா மசாலா ஊறட்டு ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தேவைக்கேற்ற மாதிரி 1 கிலோவுக்கு மீதம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். மீதம் இப்போ சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா 1/2 ஹவருக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறினதால நம்ம ஃப்ரை வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்டாக மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு ஃப்ரை பேனில் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்மளோட ஃபிஷ்ஷை எடுத்து வச்சிடலாம். மேலே இல்லைனா கூட கொஞ்சம் மசாலா நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பளுக்கு நம்ம மசாலாவோட நல்லா இருக்கும். இது ரெண்டு பக்கமே நல்லா பொன்னிறமா குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அப்போ ரெண்டு பக்கமே நம்மளோடது ஃபிஷ் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை எப்படி சூப்பராக இருக்கு. இப்பயே சாப்பிடணுன்ற ஆசை வருது. நல்லா ரெண்டு பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மசாலாவுமே நம்மளுக்கு உதிரவே இல்லை. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதம் உள்ள ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மீது உள்ள ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு டைமும் நம்ம போட்டு நான் ஒரு இன்னொரு செப்டு போட்டு எடுத்தாச்சு ஃபிஷ் ஃப்ரை. இது எவ்வளோ சூப்பராக பாருங்கள், மசால் எதுவுமே பெரியவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்க என்னோட தெலுங்கு ரெசிபிஸை பார்த்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய். வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.